வணக்கம். இன்றைய தினம் 1 ஜூலை 2022. டைம் வந்து சரியாக 9:30 ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. கொஞ்சம் கீழே கேப் அப் கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் போயிட்டுருக்கு. இது முடிஞ்ச உடனே நமக்கு செகண்ட் கேண்டலில் ரேஞ்ச் கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் கேண்டில் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சு தேர்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த தேர்ட் கேண்டில் செகண்ட் கேண்டலுடைய லோவை கட் ஆகும்போது புட் ஆப்ஷன் பை ஆகும். செகண்ட் கேண்டலுடைய ஹையை கட் ஆகும்போது கால் ஆப்ஷன் பை ஆகும். இந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து ரோபோ வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு லெவல்ஸ். பார்க்குறோம், நேரம் வந்து 9:24 ஆகுது. இப்போ நமக்கு வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. அந்த கால் ஆப்ஷன் மட்டும்தான் போயிட்டுருக்கு. 33,600 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. பிஎன்எல் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ எம்டிஎம் பார்க்குறோம், 1,402 ரூபாய்க்கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம், கரெக்டாக 9:58 ஆகுது. இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து பை ஆகிருக்கு. நம்ம ஹைப்ரிட்டில் ரெண்டு லாட் பை ஆகிருக்கு. பார்க்குறோம், ஹைப்ரிட்டில் 2 லாட் பை ஆகிருக்கு. இப்போதைக்கு 2 லாட் எம்டிஎம் வந்து 2 லாட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 700 ரூபாய்க்கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் வந்து பார்க்குறோம், 10:23 ஆகுது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டில் 4 லாட் எடுத்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 4 லாட் எடுத்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கு. ஒரு 1000 ரூபாய்கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருந்தது, அதெல்லாம் ரிக்கவர் ஆகி இப்போ நமக்கு வந்து ஒரு 200 ரூபாய்கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம், கரெக்டாக 10:40 ஆகுது. கடைசியாக வந்து நமக்கு 4 லாட் வாங்குச்சு. அந்த 4 லாட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய்க்கிட்ட 1900 ரூபாய்கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. வெறும் 4 லாட் மட்டும்தான் இருக்குது. 33,600 கால் ஆப்ஷன். எம்டிஎம் வந்து ஒரு 1900 2000 இருக்குது. 3000 வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து விற்கும். ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம், 11:20 ஆகுது. இப்போ நமக்கு 2500 ரூபாய்கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. நம்ம 3000 ரூபா சில்லற வந்தோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இப்போ 2428 ரூபா 2500 ரூபா இருக்குது. நம்ம ரோபோவில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். 3300 ரூபா வந்தால் கட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 2600 ரூபாய்கிட்ட இருக்குது. 2700 இருக்குது. 3300 வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். பார்க்குறோம், 3182 ரூபா இருக்குது. நம்ம வந்து 3300 ரூபா வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ தான் 3000 ரூபா வரப்போகுது. 3008 இருக்குது. 3300 வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். நமக்கு 3180 இருக்குது. 3200 இருக்குது. 223 ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னொரு 100 ரூபா தான் நமக்கு ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓகே வந்துருச்சு. பார்க்குறோம், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. ஆர்டர் புக்கில் பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரீச் ஆகிடுச்சு. எம்டிஎம் பார்க்குறோம், டெர்மினலில் 3276 ரூபா புக் ஆகிடுச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். மண்டே அன்னைக்கு. நன்றி, வணக்கம்.